ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய ஜெகதாம்பிகையை வழிபட்டால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதனை துர்வாசர் ஒரு அபரிமிதமான ஸ்லோகத்தின் மூலமாக சொல்கின்றார். கேஹம் நாகதி கர்வித பிரணவதி ஸ்ரீ சங்கமோ மோக்ஷதி வேஷோ மித்ரதி பாதகம் சுகிருததி கஷ்மாவல்லபோதாஸ்தி மருதியுர் வைத்தியதிதாசனம் சுகுனதி நத்பாத சம்சேவனார் நாம் வந்தே பவபீது பஞ்சநகரின் கௌரிங் கிரீசப்ரியாம். அதாவது அம்பிகையின் திருவடிகளை வழிபடுவதாலே வீடு ஸ்வர்க்கமாகும், பிரணனின் உறவு முக்தி தருமாம், எதிரி நண்பனாகி விடுவானாம், பாவம் புண்ணியமாகி விடுமாம், அரசனாக இருந்தாலும் நம்மிடன் குணத்துடனாக பழகுவானாம், யமனும் வைத்தியனாகி விடுவானாம், கெட்ட குணம் எல்லாம் நல்ல குணமாகி விடுமாம், பிறந்து இறக்கும் தொடராலே ஏற்படுகின்ற பயத்தை போக்குகின்ற கிருஷ்ணனின் மனைவியான கௌரியானவளாம் ஜெகன்மாதா. ஹே பரமாம்பிகே, அடியேனுக்கு உவை எல்லாவற்றை விடவும் மேலானதாக எந்தன் பிரார்த்தனையில் எப்போதும் தர்மம் நிலைக்கத்தாயே நம்மா, கூடவே எத்தனை பிறப்பு எடுத்தாலும் அவற்றிலே உந்தன் திருவடிகளையும் ஆச்சாரியாலின் அவ்வியாஜ கருணை கிட்டவும் செய்துவிடு தாயே என்றுதான் அடியேனின் மென்மனம் பிரார்த்திக்கின்றது. ஆம், பிராம்பிகையின் திருவடி நிழல் கிடைக்க வேண்டுமானால் பட்டாரிகரின் அவ்வியாஜ கருணை தேவையென்றோ, எவன் ஒருவன் குருவை பணிந்து அன்னையை ஸ்மரிக்கின்றானோ அவனுடைய ஸ்மரணையில் யாதொரு தடையும் ஏற்படாது என்றுதானே மகானுபாவர்கள் நமக்கு சொல்லியுள்ளனர். ஸ்ரீ பெரியவாளின் பாதார விந்தங்களை ஸ்மரித்து ஜெகதாம்பிகையை நம் அனைவருடைய நலனுக்காகவும் பிரார்த்திப்போமாக. ஜெய சசீதர தேசிகமே சரணம், ஜெய இந்திர தேசிகமே சரணம், ஜெயசங்கர தேசிகமே சரணம், குருவுண்டு பயமில்லை குறையேதும் இனியில்லை, பெரியவா கடாட்சம் பரிபூரணம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.